ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 2019 எண்டுக்கு வந்துட்டோம். எல்லா வருஷம் மாதிரியே இந்த வருஷமும் எக்கச்சக்கமான ஸ்மார்ட்போன் லான்ச் பண்ணியிருக்காங்க. அது குறிப்பா பட்ஜெட் செக்மெண்ட் 10,000 ரூபாயில ஆரம்பிச்சு 15,000 ரூபா இந்த பிரைஸ் ரேஞ்சில் தான் எல்லா பிராண்ட்ஸுமே போட்டி போட்டு ஸ்மார்ட்போன் லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த போட்டியில ஆப்பிள், அதுக்கப்புறம் ஒன் பிளஸ் தவிர மற்ற எல்லா பிராண்ட்ஸுமே மினிமம் ஒரு ஸ்மார்ட்போன் ஆச்சு பட்ஜெட் செக்மெண்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுவும் ஒரு சில பிராண்ட்ஸ் எல்லாம் ஒரு படி மேலே போய் மாசத்துக்கு ஒரு ஸ்மார்ட் போன், ரெண்டு ஸ்மார்ட் போன் பட்ஜெட் செக்மெண்ட்ல லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அது என்ன பிராண்ட் நாங்கள் தனியாக மென்ஷன் பண்ணி சொல்ல விரும்பல. உங்களுக்கே தெரியும் என்ன பிராண்ட் மாசத்துக்கு ஒரு ஸ்மார்ட் போன் லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, இந்த வீடியோவில் 2019 லான்ச் ஆனதுலேயே எனக்கு பிடிச்ச சூப்பரான பட்ஜெட் செக்மெண்ட் ஸ்மார்ட் போன் எது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்ல போகிறேன். என்னோட சேர்த்து 6 பிகினர் லெவல் யூடியூபர்ஸ் அவங்களோட ஃபேவரட் பட்ஜெட் செக்மெண்ட் ஸ்மார்ட் போன் எது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் சொல்ல போகிறாங்க. இது நம்ம சேனலோட ஃபஸ்ட்டு கோலாப் வீடியோ. இந்த வீடியோவுக்கு முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் பிடிச்சா மறக்காம கீழே கிளிக் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்படியே மற்ற அந்த 6 பேர்த்தோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அவங்க சேனலையும் போய் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க கொடுக்குற சப்போர்ட் தான் இந்த இயர் பிகினர் லெவல் யூடியூபரா இருக்கிறவங்கள நெக்ஸ்ட் இயர் பெரிய யூடியூபர்ஸா மாத்துறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அது உங்களால மட்டும்தான் முடியும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்கு போலாம். வணக்கம் நண்பர்களே, நீங்க பார்த்து கொண்டிருப்பது ஸ்மார்ட் போன் வேர்ல்ட் தமிழ். 2019 பெஸ்ட் பட்ஜெட் ஸ்மார்ட் போனா வந்து நான் சூஸ் பண்ற ஸ்மார்ட் போன் எதுன்னு பாத்தீங்கன்னா வந்து ரெட்மி நோட் 8 ப்ரோ. இதுக்கு வந்து 3 காரணங்கள் இருக்கு. 15,000 பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ப்ரீமியம் பில்டு கொடுக்குறாங்க. 64 MP குவாட் கேமரா, அது போக வந்து பெர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலாக இருக்குது. நோட் 8 பார்த்தீங்கன்னா வந்து மீடியா டெக்கியோ ஜினிடி கொடுத்துருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸில் எந்த குறையுமே இல்லை. ஃபோன் வேறு லெவலில் பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு தான் சொல்லணும். லேக் அந்த மாதிரி எந்த இஷ்யூஸுமே உங்களுக்கு இருக்காது. கேமரா பொறுத்த வரைக்கும் டெய்லி ஷார்ட்ஸ்லாம் வந்து செம்மையாக இருக்குது. நைட்லேயும் வந்து பர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் இருக்குது. நோட் 8 ப்ரோக்கு வந்து ஜிகேம் மாடும் வந்துருச்சு. ஸோ வந்து உங்களுக்கு கேமரா சைடும் எந்த பிரச்சனையும் இருக்காது. 15,000 நோட் 8 ப்ரோ வந்து செம ஒர்த்தான ஸ்மார்ட் ஃபோன். ரெண்டாவது கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து 10,000 கீழே ஒரு பெஸ்ட் பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோனாக எதை சூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. 10,000 கீழே நான் சூஸ் பண்ண போகிற ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா வந்து ரெட்மி நோட் எயிட் ப்ரோவில் பார்த்தீங்கன்னா வந்து நோட் 8 மாதிரி ஒரு ப்ரீமியம் டிசைன் கொடுக்குறாங்க. அது போக வந்து 48 MP கேமரா கொடுக்குறாங்க. பர்ஃபார்மன்ஸ்க்கு வந்து ஸ்னாப்ட்ராகன் 665 கொடுக்குறாங்க. நோட் 8 பார்த்தீங்கன்னா வந்து லேக் அந்த மாதிரி எந்த இஷ்யூஸுமே கிடையாது. ஒரே ஒரு சின்ன பிரச்சனை வந்து மீவில் இருக்க ஆட்ஸ், அதை தவிர வந்து எந்த பிரச்சனையுமே வந்து நான் ஃபோனில் பார்க்கல. கேமராவும் வந்து நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. லோ லைட்டில் வந்து ஜி கேம் போட்டிங்கன்னா வந்து பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்குது. உங்களுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங், 4000 mAh பேட்டரி எல்லாமே கிடைக்குது. ஸோ வந்து 10,000 வந்து செம ஒர்த்தான ஸ்மார்ட் ஃபோன். பட்ஜெட் கேட்டகரியில் நான் சூஸ் பண்ணுற ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ரெட்மி நோட் 8 மற்றும் நோட் 8 ப்ரோ. எல்லா ஸ்மார்ட் யூடியூபர்ஸும் சேர்ந்து இந்த மாதிரி ஒரு கொலாப் வீடியோ வந்து ட்ரை பண்ணுறோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா எல்லாருக்குமே சப்போர்ட் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் ஆதித்யா. ஆதித்யா வ்ளாக்ஸ் அப்படின்ற ஒரு டெக் சேனல் வச்சுருக்கேன். அண்ட் இந்த இயரில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்மார்ட் ஃபோன் எதுன்னு நம்ம பார்த்தோம்னா சாம்சங்லேருந்து கேலக்ஸி M30S இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவேன். இந்த ஸ்மார்ட் ஃபோன் எனக்கு ஏன் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட் இதில் கொடுத்த பேட்டரி, இதுக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்த ஃபோனில் வந்து பேட்டரி ரொம்ப ஒஸ்ட்டாக இருந்தது. பட் அதுலேருந்து இதுக்கு வந்து பெரிய ரிலீஃப் கிடைச்ச மாதிரி இருந்தது. ஸோ பேட்டரி லைஃப் எடுத்துட்டோம் அப்படின்னா எந்த மாதிரி யூஸராக இருந்தாலும் சரி அவங்க நீடை வந்து ஃபில்ஃபில் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்குது. அண்ட் பேட்டரி மட்டும்தான் இருக்கா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் அப்படின்னா அது மட்டும் இல்லை. இவங்க கொடுத்துருக்க வந்து சூப்பர் ஆம்லெட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பெஸ்ட்டாக இருக்குது. இந்த 15,000 ரூபா செக்மெண்ட்டில் இவங்க பெஸ்ட்டான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அண்ட் கேமரா எடுத்துட்டோம் அப்படின்னா 48 MP சென்சார் கொடுத்துருக்காங்க. டே லைட்டில் எல்லாமே வந்து எக்ஸலண்ட்டாக இருக்குது. அண்ட் டைனமிக் ரேஞ்ச் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அண்ட் சின்ன சின்ன விஷயம்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே இதெல்லாமே வந்து இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ்னு எடுத்துகிட்டோம்னா கூட இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து ரொம்பவே நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது. ஸோ ஓவராலாக லெஸ் தென் 15,000 ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோன் வேணும் அப்படின்னா என்னோடய பிக் வந்து சாம்சங் கேலக்ஸி M30S. நாங்கள் குட்டி யூடியூபர்ஸ் எல்லாருமே சேர்ந்து இந்த ஒரு கொலாப் வீடியோ பண்ணியிருக்கோம். இந்த ஒரு புது செட்டப் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் ஒப்பீனியன் எதுவாக இருந்தாலுமே வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி வீடியோ வந்து ஃபியூச்சரில் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட சொல்லுங்கள். மாதத்துக்கு ஒரு பெஸ்ட்டு ஸ்மார்ட் ஃபோன் ஆஃப் தி மந்த் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ இந்த கொலாப் மாதிரி பண்ணலாம். அண்ட் டெக் 420 சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா பண்ணிடுங்க. அப்படியே என்னோடய சேனலையும் போய் பாருங்கள். மற்ற எல்லாரையோட சேனலையும் போய் பாருங்கள். பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய். ஹே காய்ஸ், ஹாப்பி டு சீ யூ ஆல். நம்ம டெக்னிக் தமிழ் அப்படின்ற ஒரு சேனல் வந்து ரன் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் இந்த கொலாப் வீடியோவில் நம்ம ஒரு சின்ன பாட்டாக இருக்கிறது கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குன்னு சொல்லிக்கலாம். ஓகே, கண்டென்ட்குள்ளே போகலாம். இந்த 2019 அண்டர் 50,000 பட்ஜெட் ரேஞ்சில் ஒரு பெஸ்ட்டான மொபைல் எது அப்படின்ட்டு வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ நம்ம கொடுத்த சாய்ஸஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டில் போக்கோ F1 இருக்குது, விவோ Z1 Pro இருக்குது, விவோ Z1 X இருக்குது, சாம்சங் கேலக்ஸி M30S இருக்குது, ரியல்மி 5 ப்ரோ, ரியல்மி நோட் 8 ப்ரோ. ஸோ இந்த மொபைல்ஸ்லாம் இருக்குது. ஸோ இந்த மாடல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாலே தெரிஞ்சிருக்கும்
இருக்கும், சூஸ் பண்ணது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாகவே இருக்கும். ஸோ ஓவராலாக பார்க்குறப்ப உங்களுக்கு ஓகேவாக தான் இருக்குது. ஸோ ஸ்னாப் ட்ராகன் 712 ப்ராசர், அதை விட்டால் எக்ஸினோஸ் 9 ப்ராசர், அதை விட்டால் மீடியா டெக்கோட G90T ப்ராசர். ஸோ இதில் பெஸ்ட்டுன்றதோட எனக்கு இந்த மொபைல்ஸில் இது பிடிச்சிருக்கு, நான் வாங்கினா இந்த மொபைலை வாங்குவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக நான் நோட் 8 ப்ரோ வந்து சூஸ் பண்ணுவேன். பிகாஸ் இந்த மொபைல் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் ஒரு ஆல்ரவுண்டர் மொபைல்னே சொல்லலாம். ஸோ எல்லா ஸ்பெசிஃபிகேஷன் ஓரளவுக்கு ஈக்குவலாக வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இன்னொரு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னு பார்த்தீங்கன்னா, இதோடைய ப்ராசர் மீடியா டெக் ப்ராசர் G90T வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ நார்மலாக மீடியா டெக் ப்ராசர்னால எல்லாருக்கும் ஒரு அட்டென்ஷனே வந்து கிரியேட் ஆகாது. இதே ஸ்னாப் ட்ராகன் ப்ராசராக இருந்தால் கண்ண முடிட்டு வாங்கிடுவாங்க, நல்லா ஸ்பீட் பர்ஃபார்மன்ஸ் தரும்ன்றது. ஸோ மீடியா டெக் ப்ராசர் ஆரம்பத்தில் கொஞ்சம் நல்லா இருக்கும், போக போக வந்து லேக் அடிக்க ஸ்டார்ட் பண்ணிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு டைமில் மீடியா டெக்லேருந்து யாருமே எதிர்பார்க்காத ஒரு ப்ராசர் மீடியா டெக் G90T ஒரு புது ப்ராசர், ஒரு கேமிங் ப்ராசரையும் சொல்லலாம். ஸோ இந்த ப்ராசர் வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ் தருன்னே சொல்லலாம். ஸோ இப்போ லேட்டஸ்ட்டாக லான்ச் ஆன ஸ்னாப் ட்ராகன் 730G ஈக்குவலாக அதை விட ஒரு 5% அதிகமாகவே இந்த G90T ப்ராசர் வந்து பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. ஸோ ஓவராலாக ஸ்னாப் ட்ராகன் 730G ஃபர்ஸ்ட் இடத்துல இருந்தாலும் ஸ்பீட் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் அந்த கேட்டகரி மட்டும் நீங்கள் பார்க்குறப்ப G90T கண்டிப்பாக இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் போக்கோ எஃப்ஒன் கருத்து இந்த நோட் 8 ப்ரோ வந்து பிடிச்சிருக்குன்னே சொல்லலாம். ஸோ இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் நான் மொபைல் வாங்குற மாதிரி இருந்தேன்னா கண்டிப்பாக நோட் 8 ப்ரோ வந்து நான் சூஸ் பண்ணுவேன். தென் அப்படியே அந்த 10,000 கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த சாய்ஸ் ரியல்மி 3 ப்ரோ, ரெட்மி நோட் 8 அண்ட் ரியல்மி 5S, விவோ U20, ரெட்மி நோட் 7 ப்ரோ அண்ட் சாம்சங் M30. ஸோ இப்போலாம்னு பார்த்தீங்கன்னா ஸோ எல்லாமே இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு ஓகேவா தான் இருக்கு. ஸோ இல்ல விவோ U20 ஒரு பெஸ்ட்னு சூஸ் பண்ணலாம், பட் நம்ம அதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 1,000 ருபீஸ் பே பண்ற மாதிரி இருக்கும். ஸோ 11,000, அந்த 11,000 இது ஒர்த்தான ஒரு மொபைல்னே சொல்லிக்கலாம். பிகாஸ் ஸ்னாப் ட்ராகனோட 675 ப்ராசரோடய வருது. பட் ஒரு அண்டர் 10,000 வரப்ப கண்டிப்பாக நான் இதுலயும் நோட் 8 வந்து சூஸ் பண்ணுவேன். பிகாஸ் சேம் அதே ரீசன் தான், இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்ல இந்த மொபைல் ஒரு ஆல்ரவுண்டர் மொபைல்னு சொல்லிக்கலாம். ஸ்னாப் ட்ராகனோட 665 ப்ராசர், லேட்டஸ்ட் பிக்சல் பைண்டிங் சென்சார், குவாட் கேமரா செட்டப். ஸோ இதுவே போதும். ஸோ என்னோட சாய்ஸ் அவ்வளோதான். நான் ஜேம்ஸ் ஃப்ரம் பொலிடெக் கமிஷனர். 2019 வருஷத்தில் ரிலீஸ் ஆன மொபைல் எனக்கு ரொம்ப பிடிச்ச மொபைல்னா 15K பட்ஜெட்டில் ரிலீஸ் ஆன விவோ கம்பெனியோட ஜெட்டன்எக்ஸ் மொபைல் தான் சொல்வேன். ஏன்னா இந்த மொபைலில் எல்லா ஃபீச்சர்ஸும் சூப்பராக இருந்தாங்க, சில ஆப்ஷன் நல்லாவே எக்ஸலண்ட்டாகவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். அதுலேயும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த மொபைலில் வந்து கூகுள் அசிஸ்டன்ட்டுக்கு வந்து ஸ்மார்ட் பட்டன் கொடுத்துருந்தாங்க, ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த மொபைலுக்கு வந்து வைட் வேன் 11 சர்டிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்க. இந்த விஷயங்கள்லாம் இந்த மொபைலில் இருக்க சூப்பரான ஆப்ஷன்னே சொல்லலாம், நல்லாவே கொடுத்துருந்தாங்க. அடுத்து இந்த மொபைலில் சூப்பரான விஷயம் என்னன்னா, இந்த மொபைலில் கொடுத்துருந்த டிஸ்பிளே 6.35 ஃபுல் எச் டிஸ்பிளே, சூப்பர் அமல டிஸ்பிளே இந்த மொபைலில் இருக்குது. இந்த டிஸ்பிளே ப்ரொடக்ஷனுக்கு ஸ்கார்ட் சென்சர்ஸ் புதுவிதமான கிளாஸ் ஒன்று யூஸ் பண்ணியிருந்தாங்க, அதுவும் ரொம்பவே நல்லாவே இருந்துச்சுன்னே சொல்லலாம். டிஸ்பிளே டாப் சென்டரில் 32 MP செல்ஃபி கேமரா ஒன்று கொடுத்துருந்தாங்க, இது நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணிச்சு. அதே போல் டிஸ்பிளேயோட பாட்டமில் பார்த்தீங்கன்னா இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் தான் கொடுத்துருந்தாங்க. இந்த சென்சாரும் வந்து வேகமாகவே ஒர்க் ஆச்சு, நல்லாவே இருக்குது. மொபைலோட பின்பக்கம் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் பேக் பேனல் தான் கொடுத்துருக்காங்க, ஆனால் பார்க்குறதுக்கு வந்து கிளாஸ் பேக் பேனல் மாதிரியே இருக்குது. ஏன்னா இதில் யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியல் பிளாஸ்டிக் ப்ளஸ் கிளாஸ்ன்ட்டு ரெண்டு மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்க சேர்த்து, இதனால் இதை கிளாஸ்டிக் பேக் பேனல்னு சொல்கிறாங்க. இந்த மொபைலில் பின்பக்கம் ரியரில் ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க, அதில் 48 MP மெயின் கேமராவாக இருக்குது. இது வந்து சோனி IMX 582 சென்சார் கொண்ட கேமரா, ஏற்கனவே ரெட்மி K20 பார்த்த மாதிரி அதே சென்சார் கொண்ட கேமரா தான் இங்கே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 8 MP அல்ட்ரா வைட் ஆங்கிள் சென்சார் கேமராவும், டெப்த் சென்சாருக்கு வந்து 2 MP கேமராவும் இருக்குது. வேறு அந்த மொபைலில் சூப்பராக என்ன விஷயம்னா, இந்த மொபைலில் கொடுத்துருக்க பேட்டரி எடுத்துட்டிங்கன்னா 4500mAh ஒரு பேட்டரி கொடுத்துருக்காங்க. இந்த பேட்டரி சார்ஜ் பண்ணுறதுக்கு 22.5W ஃப்ளாஷ் சார்ஜ் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. 1.5 மணி நேரத்தில் உங்களால் இந்த மொபைலோட பேட்டரி ஃபுல் சார்ஜ் பண்ணிக்க முடியும். மேற்கொண்டு இந்த மொபைலில் கொடுத்துருக்க ப்ராசஸர் தான் வேறு லெவல்னே சொல்லலாம். ஏன்னா இந்த மொபைலில் ஸ்னாப் ட்ராகனோட 712 ப்ராசர் கொடுத்துருந்தாங்க. இந்த 712 ப்ராசர் வந்து நல்லாவே ஆப்டிமைஸ் பண்ணி கொடுத்துருக்கனால குறிப்பாக ஹை கிராஃபிக் செட்டிங்கில் வந்து பப்ஜி விளாடும்போது உங்களுக்கு லேக் இல்லை, ஸ்மூத்தாக இருக்குது, கிராஃபிக்ஸ்லாம் நல்லாவே இருக்குது. இந்த ப்ராசர் பப்ஜி கேமுக்கு நல்லாவே பர்ஃபார்ம் கொடுக்குன்னு சொல்லலாம். அடிஷ்னலாக இந்த மொபைலில் வேறு என்னென்ன விஷயங்கள் சூப்பராக கொடுத்துருக்காங்கன்னா 3.5 ஆடியோ ஜாக், USB டைப் சி போட்டிருக்கு, 4K வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும், 1080p அல்ட்ரா வைட் ஆங்கிளில் வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும். இந்த மொபைலில் பாசிட்டிவாக சொல்லிட்டேன் நான், நெகட்டிவே இல்லைன்னு கேட்டிங்கன்னா நெகட்டிவ் இருக்குது. இந்த மொபைலில் இப்போ நான் சொல்கிற விஷயங்கள்லாம் கிடையாது, NFC, IR பிளாஸ்டர், FM ரேடியோ, வாட்டர் ஆர் பிளாஸ்ட் ரெசிஸ்டன்ட் கிடையாது. முக்கியமாக இந்த மொபைலில் SD கார்டு சப்போர்ட் கிடையாது, இதனால் உங்களால் மெமரி இன்க்ரீஸ் பண்ண முடியாது. இந்த மொபைலில் இருக்க இன்பில்ட் மெமரியை தான் நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த விஷயங்கள்லாம் இந்த மொபைலில் நெகட்டிவாக இருக்குது. நெகட்டிவாக இந்த மொபைலில் சில விஷயங்கள் இருந்தாலுமே பாசிட்டிவான விஷயங்கள் எல்லாமே இந்த மொபைலில் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தனால 2019 ரிலீஸ் ஆன ஒரு கேமிங்கான மொபைலில் இந்த மொபைல் எனக்கு ரொம்பவே பிடிச்ச மொபைல்னு நான் சொல்லுவேன். ஹாய் நண்பா, நான் தான் உங்கள் சாம்டெக் தமிழ் ஷாம். சரி ஓகே, இன்றைக்கி இந்த வீடியோவில் அப்படி என்ன பார்க்க போகிறோன்னா ஒன்றுமே கிடையாதுங்க. நம்மளோட சேர்ந்து ஒரு 6 யூடியூபர்ஸும் சேர்ந்து ஒரு கொலாபரேட் சின்னதாக பண்ணியிருக்கிறோம். சரி ஓகே, இந்த வீடியோட மோட்டிவேஷன் அப்படின்னு வந்து பார்க்கும்போது, இந்த 2019 நிறையாவே மொபைல்ஸ்லாம் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து ஒரு 15,000 கம்மியாக இருக்கக்கூடிய ரேட்டில் கூட ஒரு பெஸ்ட் மொபைல் எது இருந்தால் இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருப்போம். அதாவது வந்து இந்த 6 யூடியூபர்ஸும் வந்து அவங்க எங்களோட ஒப்பீனியன் சொல்லியிருப்பாங்க, அவங்களுக்கு பிடிச்ச பிராண்டிங் மொபைல் கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க. அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கும் வந்து ஒரு மொபைல் வந்து ரொம்ப பிடிச்சிருக்குது. சரி ஓகே, என்னோடய ஃபேவரட்டான மொபைல் எதுன்னு கேட்டிங்கன்னா அது ஆசஸ்லேருந்து ஜின்ஃபோன் மேக்ஸ் ப்ரோ M2 மொபைல் தான். ஜின்ஃபோன் மேக்ஸ் ப்ரோ M2 பேர் கேட்கும்போது ரொம்ப பெருசாக இருக்கும், அந்த அளவுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸும் ரொம்ப பெருசாக தான் இருக்குதுங்க.
சரி ஓகே நண்பா, இதில் எனக்கு ரொம்பவே பிடிச்சதுக்கான முக்கியமான காரணம் எதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய கேமரா குவாலிட்டி அண்டு வந்து எடிட்டிங்கோட ப்ராசஸ் லெவல் தான். சரி ஓகே, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக கேமரா குவாலிட்டி ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கணும். அந்த வகையில் வந்து பார்க்கும்போது எனக்கு இந்த மொபைல் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. என்னுடைய ஒரு பட்ஜெட் ரேட்டுக்கு வந்து இந்த மொபைல் கரெக்டாக இருந்துச்சு. சரி ஓகே, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய ப்ராசஸர் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு ஸ்னாப்ட்ராகன் 660 வந்து கொடுக்குறாங்க. ஸ்னாப்ட்ராகன் 660 கொடுக்கறதுனால நமக்கு வந்து ஓரளவுக்கு வந்து ஸ்பீடு வந்து ரொம்ப மேனேஜ்மெண்ட் பண்ணிக்குது. மல்டி டாஸ்கிங் பண்ணும்போது கூட எனக்கு ரொம்ப பெட்டராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த மொபைலில் வந்து நீங்கள் ஒரு ஆப்லேருந்து இன்னொரு ஆப்புக்கு வந்து ஸ்விட்சிங் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு வந்து நம்ம முன்னாடி பண்ணிட்டு இருந்த ஆப்ஸில் கூட எந்த ஒரு ப்ராசஸும் எடிட்டிங்கும் மாறாமல் உங்களுக்கு திரும்ப ரிட்டர்ன் சேம் அதே இடத்துல ரன் ஆகுது. எவ்வளோ நேரம் கழித்து நீங்கள் பண்ணாலும் நீங்கள் எப்போ ரேம் வந்து க்ளீன் பண்ணுறீங்களோ மேனேஜ்மெண்ட்டை எப்போ க்ளீன் பண்ணுறீங்களோ அப்போ மட்டும்தான் உங்களுக்கு வந்து அந்த ப்ராசஸ் ஸ்டாப் பண்ணிக்கும். அது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அது பேக்ரவுண்டில் ரன் ஆகிட்டே இருக்கும் இந்த மொபைலில். சரி ஓகே நண்பா, நான் வந்து இந்த கேமிங் அப்படின்னு சொல்லும் போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மொபைலில் பப்ஜி, கால் ஆஃப் டியூட்டி, ஃப்ரீ ஃபயர், அப்புறம் சைபர் ஹண்டர் இந்த மாதிரி நாலு கேம் வந்து ப்ளேவும் பண்ணிட்டுருக்கிறேன். செம்மையாக இருக்குதுங்க. ஏன்னா எனக்கு வந்து எந்த இடத்துலையுமே லேக் அப்படின்னு சுத்தமாக ஒரு துளி கூட கிடையாது. ஏன்னா வந்து அந்தளவுக்கு இதோட மேனேஜ்மெண்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க. சரி ஓகே, இதோட கேமரா அப்படின்னு நான் வந்து முன்ன ஏற்கனவே சொல்லியிருந்தேன், கேமரா கோசம் தான் இந்த மொபைல் வந்து வாங்கியிருந்தேன் அப்படின்னு. என்னோடய ரீசெண்டாக வந்து என்னோடய சேனல் வந்து பார்த்தா உங்களுக்கே தெரியும், கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோ குவாலிட்டி கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிறதுக்கும் இந்த மொபைலும் ஒரு காரணம் தான். அதே மாதிரி இதில் வந்து டே நைட்டில் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் அண்டு வந்து ஃபோட்டோஸும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெட்டராக இருக்குது இந்த பட்ஜெட் ரேஞ்சில். இந்த மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரின்னு பார்க்கும்போது 5000 mAh பேட்டரி தராங்க. அதனால் உங்களுக்கு வந்து ஒரு நாள் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு நல்லாவே தாக்கு பிடிக்குது இந்த மொபைல். நான் வந்து பார்த்தீங்கன்னா எடிட்டிங், கேமிங் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் இந்த மொபைலை வந்து 6 மணி நேரம் 7 மணி நேரம் தொடர்ச்சியாக யூஸ் பண்ணிகிட்டு இருப்பேன் எப்பயுமே. வேணும்னா உங்களுக்கு வந்து டிஜிட்டல் வெளிப்பியோட ஸ்க்ரீன்ஷாட் வந்து சைடில் போடுறேன், வேணும்னா பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு இந்த மொபைல் வந்து பேட்டரி நல்லா தாங்குதுன்னு உங்களுக்கே அப்போ தான் புரியும். நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்குமே இந்த மொபைல் தான் வந்து பர்சனலாக யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஏன்னா எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருக்குது இந்த மொபைல். ஓகே நண்பா, கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நம்புகிறேன். இந்த மாதிரி நிறைய கொலாப்ஸ்டி வந்து பண்ணலாம்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட்ல வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா வந்து அப்போ தான் எங்களை மாதிரி சின்ன சின்ன யூடியூபர்ஸ்லாம் வந்து கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சாம்டெக் தமிழ் வந்து ஷாம். 2019 லான்ச் ஆன ஸ்மார்ட் போன்லயே பட்ஜெட் செக்மெண்ட்ல எனக்கு பிடிச்ச டெக் 420ஓட ஃபேவரட் ஸ்மார்ட் போன் எதுனா விவோ G1 ப்ரோ ஸ்மார்ட் போன் தான் சொல்லுவேன். எனது விவோவா? அப்ப பட்ஜெட் செக்மெண்ட்ல கிங்கா இருக்க ரெட்மி, ரியல்மி இந்த பிராண்ட் எல்லாம் எங்க போடுறதுன்னு சொல்லி நீங்க கேட்கலாம். நான் ஒத்துக்கிறேன், இப்போ வரைக்குமே இந்தியாவில் பட்ஜெட் செக்மெண்ட்ல ரெட்மி அதுக்கப்புறம் ரியல்மி இந்த ரெண்டு பிராண்டு தான் கிங்கா இருக்காங்க. ஆனா விவோ G1 ப்ரோ லான்ச் ஆன டைம்ல அந்த ஸ்மார்ட் போனுக்கு காம்படிஷன் கொடுக்கறது கூட வேற எந்த ஒரு ஸ்மார்ட் போனுமே மார்க்கெட்ல இல்லைன்னு தான் சொல்லணும் ஒரு 2 மாசத்துக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு வேற லெவல் ஸ்பெக்ஸோட தான் விவோ G1 ப்ரோ ஸ்மார்ட் போன் லான்ச் பண்ணாங்க. அதுவும் யாருமே எதிர்பார்க்காத வகையில ரெட்மி ரியல்மிக்கு காம்படிஷன் கொடுக்கணுங்கிறதுக்காகவே விவோ தரப்புல சர்ப்ரைஸா ஒரு ஆன்லைன் சீரீஸ் கொண்டு வந்து அதுல ஃபர்ஸ்ட் ஸ்மார்ட் போனா விவோ G1 ப்ரோ ஸ்மார்ட் போன் கொண்டு வந்தாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஸ்மார்ட் போன்ல அண்டர் 15,000 பஞ்சுவல் டிசைன் கொண்டு வந்தாங்க. இப்ப பிளாஸ்டிக் லெவல் டிசைன் கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா, அந்த பஞ்சுவல் டிசைன் ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடியே விவோ ஸ்மார்ட் போன்ல கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் டைம் ஸ்னாப் டிராகன் 712 ப்ராசஸர் இந்த ஸ்மார்ட் போன்ல யூஸ் பண்ணியிருந்தாங்க. அப்போதைக்கு மார்க்கெட்ல இருந்ததுலேயே பட்ஜெட் செக்மெண்ட்ல இந்த ஸ்மார்ட் போன் தான் பவர்ஃபுல்லான ஸ்மார்ட் போன். இதெல்லாம் பேக்கப் பண்ணாங்க. இந்த ஸ்மார்ட் போனுக்கு 5000 mAh மேசி பேட்டரி கொடுத்துருந்தாங்க, அதுக்கு 18W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருந்தாங்க. அது போக பேக் சைட் டீசெண்டாக ஒரு ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருந்தாங்க. கேமரா சாம்பிள்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம்னா அது சோனி சென்சார். செல்ஃபிக்கு அந்த பஞ்ச் ஹோல்ல 32 MP செல்ஃபி கேமரா கொடுத்துருந்தாங்க. இவ்வளோ சூப்பரான ஸ்பிக்ஸலாக கொடுத்து இந்த போன பேசிய 4GB ரேம், 64GB நினைவு வந்து 16 லான்ச் பண்ணியிருந்தாங்க. இப்போ ப்ரைஸ் ஸ்டாப் பண்ணி 13 சேல்ஸ் பண்ணிட்டுருக்காங்க. இதெல்லாம் தாண்டி இந்த ஸ்மார்ட் போன் நான் ஃபேவரட் போனாக சூஸ் பண்ணுறது முக்கியமான ரீசன் கேட்டிங்கன்னா ரெட்மி ரியல்மி ரெண்டு பிராண்டுமே அப்போ தான் இவங்களோட சீரீஸ் லான்ச் பண்ணியிருந்தாங்க. 7 சீரீஸ் இவங்க 3 சீரீஸ் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இந்த விவோ ஸ்மார்ட் போன் லான்ச் பண்ணங்காட்டி தான் உடனடியாக அவங்களோட அடுத்த ஜென்ரேஷன் ஸ்மார்ட் போன் லான்ச் பண்ணுறது அவங்க புஷ் பண்ணிச்சுனே சொல்லணும். அதனால தான் ரியல்மி வேகமாக அவங்களோட ரியல்மி ஃபைவ் ப்ரோ ஸ்மார்ட் போன் லான்ச் பண்ணாங்க. ரெட்மியும் வேகமாக அவங்களோட ரெட்மி Note 8 சீரீஸ் லான்ச் பண்ணாங்க. அதனால தான் இப்போ நமக்கு இன்னமும் நிறைய ஸ்மார்ட் போன் பட்ஜெட் செக்மெண்ட் தொடர்ந்து வந்துட்டே இருக்கு. இந்த காம்படிஷன் நீங்கள் விவோ கொடுத்தங்காட்டி தான் நான் பெஸ்ட் ஸ்மார்ட் போனாக இந்த விவோ ஸ்மார்ட் போன் சூஸ் பண்ணுவேன். ஓகே, வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. இதே மாதிரி தொடர்ந்து நிறைய கொலாப் வீடியோ மேக் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே போய் கமெண்ட் பண்ணுங்க. ஓவராலாக இந்த வீடியோவில் பேசின எல்லாருக்கும் சார்பாகவும் என்னோட சார்பாகவும் எல்லாத்துக்குமே ஹாப்பி 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 நியூ இயர் 2020 எல்லாத்துக்குமே சூப்பராமைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.